ஏழு குணம் ஆண்களுக்கு இருக்கு. கல்யாணம் மாதவன் தானமா தருணம் 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 தலன பவழிக்கலாம் கல்யாணம் ஒரு பெரிய வெளியில போனது ஒரு மொழிக்காக ஒரு கடவுள் இறங்கி வந்ததா எந்த கதையும் இல்ல. முதல்ல அகத்தியர் அகத்தியன்ற முதல் தமிழ் இலக்கண நூல் மதுரையில் அரங்கேற்றம் வந்த பொழுது அந்த தமிழ் இலக்கண நூலை யார் அரங்கேற்றம் பண்ணி வச்சா ஏன் வாயில முருகன் குறைஞ்சு போயிருக்கியா? அப்ப தமிழ் சங்கத்துல முதல் இலக்கணம் அரங்கேற்றம் வைக்க வைத்தது முருகன். தமிழுக்காக இறங்கி வந்தார் தமிழ் கடவுள். கந்தபுராணத்தை கஜீப சிவாச்சாரியார் அரங்கேற்றம் என்ற குமரக்கோட்டை சென்ற பொழுது தடுத்தார்கள். ஆனால் தன்னுடைய ஒரு தமிழ் நூலுக்காக அவரை இறங்கி வந்து வீரசோழியம் எனும் இலக்கண நூல் கொடுத்து காப்பாற்றினார். அப்ப இரண்டு இடத்துல மொழிக்காக முருகன் இறங்கி வந்திருக்கிறார். 10345 பதிகங்களாக பாடினார் அந்த கந்த புராணத்தை. பாடும் பொழுது சுருக்கமா சொல்றேன், விவரிச்சு உனக்கு தேவை பதினாறு இதை தப்புன்னா மாத்தி பேசு. அப்புறம் எத்தனை பதிகம் யாராரு எழுதுனா எத்தனை மணிக்கு அரங்கேற்ற மாதிரி இதெல்லாம் தேவையாமா? நெறிமுறைகளோட ஒரு மண்டகம் ஒருத்தர் பழி வாங்கினாலும் நம்ம ஒருத்தர் பழி வாங்கிடுவாங்க. இதெல்லாம் சகசமான ஒரு விஷயம். தனிப்பட்ட பேர் சங்கத்திலே இருக்கு. அதனால இப்ப நான் என்ன கேக்குறேன், தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னா கந்த புராணம் எழுதுறதுக்கு அடி எடுத்து கொடுக்கப்பட்டது. கந்த ஒண்ணு அவர் நூல்ன்றால தமிழ் நூல் என்ற ஒரு காரணத்துக்காக இருக்கணுங்க. அவரை பற்றிய அதிகமாக புகழ் பாடியது அந்த கந்த புராணம் தானே. அகத்தி என்ற தமிழ் இலக்கண நூல் இருக்கே இலக்க தமிழுக்கு அது வந்து அவரை பத்தினது இல்லையே. இல்ல அதுக்கே வந்தாரு அத தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே அடி எடுத்து நானும் சொன்னேன் தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழ் வந்தாரு. அதுக்கப்புறம் யாருக்கு அடி எடுத்து கொடுத்தாரு? அதுக்கப்புறம் நீர்மூடி மூத்த அரக்கர் ராவண நோடிய வேற்றி டக்கம லாலய சீதை போட்டர் வளைத்தரு தோமிசை ஏகிட முதிரிய போய் மாக்கன சித்திர கோகுர நெற்படை நீட்டி நிறுத்திய நாள் அவன் வேற மார்க்கன மார்க்கம் எடுத்தவிழ் நாயகன் மருகோணி அப்படின்னு இந்த திருப்பூர் அவங்க செய்யற வேலையை நீங்க செய்யுங்க. வாழ்த்துக்கள். ஆமா இது ஏன் இந்த இடத்துல சொல்லுங்க 16000 திருப்புகளிலே இந்த திருப்புகள் வந்து எம்பெருமான் முருகனை பற்றி பாடினாலும் கூட ராமாயணத்தை சம்பந்தப்படுத்திய ஒரு திருப்புகள் இது வந்து. அதனால எம்பெருமான் இவ்வளவு நேரம் பாடலாம் பேசலாம் புகழ்ந்து சொல்லிட்டு முருகன் பக்தி இருக்குல்ல. ஆனா கல்யாணம் தான் பண்ணிக்க மாட்டேன் இவ்வளவு ஒன்றை சொல்லிவிட்டு இத்தனை சிறப்பு இருக்கு ஆனா கட்ட மாட்டேன்னா. ஆனா
கட்ட மாட்டேன்னு என்ன கட்ட மாட்டேன் புடிச்ச கைத்துல மாத்திர கல்யாணம் பண்ணிய மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னு ஏற்கனவே இருக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல தேவவாசி ஆயிரம் முடி கட்டுவேன் கட்டுன கட்ட வேண்டியதானே இவன் இந்த ஏழு பிரச்சனை இப்பொழுது பாருங்கள் என் மாப்பிள்ளை ஒருவனுக்கும் திருமணம் செய்யப்பட்டால் என் மகன் ஆதரவு இல்ல சாசம் சத்தியம் 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 இந்த புள்ளி காட்டப்பாட்டுல இருக்கு வேற வேலை போயிடும் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா அது சீக்கிரம் அந்த அடியவளை அட்கொள்ள வேண்டும் உங்களுக்காகவே திறந்து உங்களுக்காகவே வளர்ந்து உங்களை நினைத்து நினைத்து பனிரெண்டு ஆண்டுகள் சரவண பொய்கையிலே இந்த குளக்கரையில இருந்து ரெண்டு பேர் தவம் செஞ்சாங்களாம் அதுல அந்த அம்மா சீக்கிரமா முருகன் அடைஞ்சிட்டாங்க கடவுள் என்ன பண்ணார் நீ கொஞ்சம் அவசரப்படாத உன்னையே நானே வந்து ஏற்றுக் கொள்கிறேன் அந்த அம்மாவை வந்து அழைச்சு கொண்டு விடுத்தாங்க இந்த ஏத்துக்கப்பா நீ அப்படின்னு ஆனா எந்த அப்படி கிடையாது அவரே என்னை தேடி வருவார் அந்த காலம் வரும் வந்துருச்சு அதனால முருகா ஆட்கொள்ள வேண்டும் முருகா வரோ
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதை இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு சொன்னது அப்பை. எனக்கு சொல்லியது என்னுடைய அண்ணா. பெருக்கத்தை காண வேண்டும் என்ற காரணத்திற்காக மயில் மீது ஏறி உலகத்தை வடம் வந்தாய். சுருக்கத்திலே தாய் தந்தை தான் உலகம் என்பதை இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிப்பதற்காக அம்மையப்பனை சுற்றி வந்து கனியை வாங்கிக் கொண்டேன். இருவருடைய கொள்கையுமே ஒன்றுதான், இடங்கள் தான் நான் தம்பி வெவ்வேறு என்று என்னுடைய அண்ணா விநாயக பெருமான் எனக்கு சுட்டி காட்டினார். இதில் இருந்து நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தாய் தந்தை தான் உலகம். அதைத்தான் சார்ந்தவர்கள் தாயில் சிறந்ததொரு கோவிலிலே தந்தை செல்வக்கு மந்திரம் இல்லை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தாயை விட, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை விட சிறந்த தெய்வம் உலகத்தில் வேறு எங்காவது இருக்கிறதா? கிடையவே கிடையாது. இதை சமீபத்தில் ஒரு தமிழ் கவிஞன், எனக்கு தாய் இருக்கிற காரணத்தால் நான் கோவிலுக்கே செல்வதில்லை என்று சொன்னார். அதுதான் உண்மை. சகலமும் ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அந்த தாய்க்குள்ளே அடக்கம். இதை உங்களுக்கு சொல்லக்கூடிய நான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு அருள் கொடுக்க புறப்பட்ட நான் என் தந்தை மகாதேவனை நினைவு கூர்ந்து விட்டேன். என் தாய் இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியவள். அண்டத்தையும் பிண்டத்தையும் சேர்த்து அரசாட்சி செய்யக்கூடிய அந்த ஆதிபராசர், நான் அன்றாடம் வணங்கக்கூடிய மதுரையம்பதியிலே இருக்கப்பட்ட அன்னை மீனாட்சி. அந்த தாயை மறக்க முடியுமா? மங்களம் அருள்வாய் மதுரை அரசி, மங்களம் அருள்வாய் மதுரை அரசி, அங்கையில் தந்தி மீனாட்சி, அங்கையில் அனைத்தோ அம்மை மாட்டி, மங்களம் அருள்வாய் மதுரை அரசி. Thank you.
வருகைக்காக சிறியவனாகிய நான் காத்துக் கொண்டு இருக்கிறேன். நீ கழுகாசனத்திலே வர வேண்டும் ஐயனே. தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் வேணன் சிவசக்தி தானிவேன். அண்ணன ரங்கநேசன் கண்ணனவன் தாய் பாவு அண்ணன ரங்கநேசன் கண்ணனவன் தாய் பாவு மாமணிக்கு பிள்ளைகளை மறுபகண்டா திருமகள் மாமணிக்கு பிள்ளைகளை மறுபகண்டாம் திருமகள் தமிழ் இனம் போற்றும் எங்களின் தமிழ் கடவுளை அடியேனின் பணிவான வணக்கம் கந்தன் காலடியை வணங்கினார் கந்தன் காலடியை வணங்கினார் என்று சொற்சுவை பொருட்சுவை குன்றாத சுந்தர தமிழிலே இன்னிசைவாடி மகிழ்வித்த மாமுனியே தேட கிடைக்காத திருவே தமிழர்களுக்கு திசை காட்டும் ஞான மொழியே தேனூறு முத்தமிழர் இந்த திருச்சபையின் மீதமருந்து திக்கட்டும் முழங்கிக் கொண்டிருக்கும் புறவனை கற்றோர் புகழ்பாட கண்டோர் கரம்பூப்ப கடனாற்றும் கடமை வீரனே உற்சார் தொழிநாடு உயர்ந்தோர் மொழிகேட்டு உழைப்பார் உலகையாளும் கட்டாய்ந்த ஐயனே கலைவாணி செய்து தவத்தால் கலைவாணி செய்து தவத்தால் கலியுகமே போற்றக்கூடிய கருங்குளத்திலே இருந்து கிடைத்திட்டு நினைத்த மாத்திரத்திலேயே திருலோகங்களையும் சுற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டுப்பாடு
எனக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு மட்டுமில்ல, இசை கலைஞர்களுக்கு மட்டுமில்ல, சிறந்த முறையில ஒலி ஒளி அமைச்சிருக்காங்க தேவலோகத்தை போல. வரும்போது பார்த்தேன், அடாடா இது என்ன கிராமமா இல்ல தேவலோகமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு அம்மன் சிலை, பிள்ளையார் சிலை, முருகன் சிலை அற்புதமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மூணு தேவை. அது என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். மனுஷ பிறவி ரொம்ப முக்கியம். அந்த மனுஷ பிறவிலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தர அறிந்தின்னு சொல்லிவிட்டு அப்பை பிராட்டி சொன்னது. இந்த நாலும் நிறைஞ்சிருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும். கூன் கைகார ஒழுங்கா இருக்கணும், காது கேட்கணும், கண்பார்வை தெரியணும், பேடுன்னு சொல்லப்பட்டது வாய், வாய் பேசக்கூடிய நாளும் இருந்தாத்தான் அவன் நாடகக்காரன் வர முடியும். இந்த நாளில் ஒண்ணு குறைச்ச கூட ஜனாதிபதியா வரலாம், மந்திரியா வரலாம், கலெக்டரா வரலாம், அமைச்சரா வரலாம். ஆனா நாடகக்காரனா வரதாரத்தான் நாளும் ஒழுக்கா நல்லபடியா இருக்கணும். இந்த நாளையும் தாய் தகப்பனுடைய உதவியோட கடவுள் நமக்கு நல்லா கொடுத்திருக்காரு, நல்ல தொழிலை கொடுத்திருக்காரு. இதுல இருந்து நாம் அதை பயன்படுத்தி உன்ன உணவு உடுத்த விட இருக்க இடத்தை சேகரிச்சுக்கலாம் மனுஷனா பிறந்ததுல அர்த்தமே இல்ல. அப்படி ஒரு சிலர் இருந்துட்டு இருக்காங்க. நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா இனிமேல் அப்படி இருக்க மாட்டாங்க, இருக்க கூடாதுங்கிறது தான் அடியனுடைய விருப்பம். அப்படி இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது, இருக்கல அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா நாரதர் கழக நன்மையில முடிவு சொல்லுவாங்க. நாரதர் ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாவே அனிமே அந்த இடமே சுபிட்சமாகும். அங்க இருக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நல்ல இடத்துக்கு போவாங்க. அந்த மக்கள் எல்லாம் நல்லதைத்தான் கேட்பாங்க, நல்லதைத்தான் பேசுவாங்க, நல்லதைத்தான் நினைப்பாங்க அப்படிங்கறது ஐதீகம். நாரதர் வந்துட்டாரு, இனிமேல் நல்லதான் நடக்கும் அப்படின்னு ஊர் உலக மக்கள் நினைக்கும் போது நான் மட்டும் நினைக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா. எனக்கே நீங்க பெரிய இடத்த குடுத்தீங்க, பற்றா கைய பொத்ரா வாய அப்படின்னு சொல்லி உங்க அப்பனை வச்சு நீங்க பெரிய ஆளாகனு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்த சொல்லி என்ன பெரிய ஆளாக்கி சுவாமி மலையில அருள் கொடுத்தீங்க. அப்படி என்னையவே பெரிய ஆளாக்குன்னு நீங்க இந்த மக்களுக்காக உழைக்க மாட்டீங்களா? இந்த மக்களுக்காக நல்லது சொல்ல மாட்டீங்களா? இந்த மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த மூணு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருக்கிறேன். இருக்கிற போது என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆனா ஒரு வித்தியாசம், எப்பவும் வரும்போது இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கு குதூகலமா மகிழ்ச்சிகரமா சுருக்கமா சொல்ற போல சின்ன குழந்தைய போல துள்ளி விளையாடிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயா, நான் உங்களை சந்திக்கும் பொழுது ஐயா வணக்கம் என்று இப்படி சொன்னேன். எனக்கும் அண்ணனுடைய கோபத்தை ஆளாகலாம், உங்க அண்ணனுக்கு இணைஞ்சுக்கிட்டா நீங்க உங்க கோபத்தை ஆளாகணும். பெரிய குடும்பத்து பிரச்சனை, விநாயகர் பெருமானை எடுத்து பேச முடியாது, முருக பெருமானையும் நம்ம எடுத்து பேச முடியாது. அப்படியே தழுவிட்டு போயிருந்த பழனிட்டு மிகப்பெரிய படைவு கிடைச்சாலையா தழுவிட்டு போயிட்டீங்க. ஆக அனுசரிச்சுட்டு பெருந்தன்மையான முறையில போயிட்டீங்க. இந்த பெருந்தன்மை நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த குறையுமே கடவுள் கொடுக்க மாட்டான். ஏன்னா விட்டு கொடுத்தவன் விட்டு போறது கிடையாது. எல்லாத்தையும் அனுசரிச்சு அரவணைச்சு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அரவணைச்சு போட்டுக்கிட்டு போறதுதான் பெரிய மனித தங்க. அந்த ரீதியில முருகன் வேணும், விநாயகர் பெருமான் வேணும்னு சொல்லிட்டு பொறுப்பு அந்த பக்கம் தள்ளிட்டு நீங்க பேச சரி போறா போது அந்த கணிதான் அது கிடைக்க அது பொதுவான கணி, அது யாருமே அடையாளம். இது அப்படி இல்லை, உங்களுக்கென்றே படைக்கப்பட்டது. நிஜமா உங்களுக்கு சத்தியமா இந்த கணியை வேற யாரும் உங்களை தவிர யாரும் நெருங்க போட முடியாது. அத்தனை சிறப்பான கணி. எதுவும் அப்படி கூறவில்லை, இந்த இளம் வயதிலும் கூட வாய்ந்து கூட
அந்த இளம் வயதிலேயே இவ்வளவு ஆர்வமா இது கேட்டேன். இளம் வயதுல இருந்து ஆர்வம் அதுக்கு தான் சொல்றேன் மாப்பிள்ள, இது உங்களுக்கு படைக்கப்பட்டது. சொல்லு, இந்த கனிய எத்தனை நாட்கள் வேணும் நீங்க வச்சுக்கலாம், சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 10 கிராம் கூட சாப்பிடலாம் அந்த கனிய. இந்த வயசுக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டு மனம் ஒரு தீர் பொருளாக்கோ தேன் கதலி தீனி கொடுத்தா அப்படியே இருக்கேன். நான் கொடுக்காமலா இருக்கேன்.
அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆமா பன்னெண்டு
அவள் கிரியாசக்தி, இவள் இச்சைக்குரியவள், இச்சாசக்தி, சுந்தரவள்ளி அண்ணவரை பார்த்ததற்கே அவர்களா பிடிக்காமல் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. ஆனா நீங்க அவளை தேடி போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி என்றால் சிறியவன் தெரியாது, அறுபது பெத்தவங்களுக்கு இப்படியே செல்லாமல் ஒரு வேடனாக உருமாறி சென்று அண்ணவரிடத்திலே மான்குட்டி வந்து விட்டது என்ற வழக்குறைத்து அண்ணவனை திருமணம் செய்ய விட முருகா. கண்டிப்பா பேசுவான் நூறு வருஷத்துக்கு நீங்க வாங்குவீங்க. கவலையே படாதீங்க, உங்களுடைய ஆசை எனக்கு தேவை. நீங்க ஆரம்பிச்ச இந்த வள்ளி திருமணத்தை என்ன சிறப்பான முறையில என்னால முடிஞ்ச அளவு பொறுப்பா ஒரு குட்டிக்காரனுடைய தயவோட நல்ல எனக்கு நல்லாசி எந்த விஷயம் உங்களை தவிர Oh,
ஆமா.